ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ராவல் பட்டிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மூணார் டவுன் பத்தின விளாக் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூணார் டவுன்ல நிறைய கடைகள் இருக்கு. மூணார் டவுன்ல இருக்க பஜார்க்குள்ள போய் என்னென்ன பொருள்லாம் விற்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பஜார்க்குள்ள நுழைஞ்சதுமே பூக்கடை, வாட்ச் கடை எல்லாம் இருக்கு. ரைட் சைடில் ஹோம்மேட் சாக்லேட்னு போர்ட் போட்டு அங்கே ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், நிறைய வகையான புளிப்பு சாக்லேட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய ஸ்நாக்ஸும் சேல் பண்ணுறாங்க. பக்கத்தில் பார்த்தோன்னா பிளாங்கெட்ஸ் கடை, பேகு கடை, பெட்ஷீட் கடை எல்லாமே இருக்குது. இந்த லைனில் நிறைய துணிக்கடைகளை எங்களால் பார்க்க முடியுது. இங்கே ஸ்வெட்டர்ஸ், வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. டூரிஸ்ட்டும் சரி பொதுமக்களும் சரி அதிகமாக இங்கே வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரு ஹோம்மேட் சாக்லேட் கடை இருக்குது. பக்கத்துலேயே ஒரு டீ தூள் கடையும் இருக்குது. இங்கே டீ தூள், ஸ்பைசஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க போல், செம கூட்டமாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு, ஐஸ்கிரீம், ஜூஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இந்த பஜாரில் மளிகை கடைகள் இருக்குது, ஜுவல்லரி ஷாப் இருக்குது, பெட்ஷீட் கடை இருக்குது, பேகு கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பஜாருக்குள்ளே வந்தோன்னா எல்லாமே வாங்கிடலாம் போல். அப்படியே நடந்து வந்தோன்னா துணிக்கடை, அதுக்கு பக்கத்தில் ஒரு பேக்கரி, அதுக்கு ஆப்போசிட்லேயும் இன்னொரு பேக்கரி, அப்படியே நிறைய கடைகள் இருக்குது. இங்கே நமக்கு நிறைய கடைகள் இருக்கனால எந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னு பெரிய கன்ஃபியூஷனே இருக்குது. நாங்கள் இப்போ பஜார்லேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோன்னா இந்த ரோட்டில் நிறைய ஆட்டோ நிற்கிது, ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரோட்லேயுமே நிறையா பேக்கரி, ஹோட்டல், டீ கடை எல்லாமே இருக்குது. மூணார் டவுனில் உள்ள ஹோட்டல்ஸில் தமிழ்நாடு ஃபுட்டும் கிடைக்கும், கேரளா ஃபுட்டும் கிடைக்கும். மூணார் டவுனை விட்டு தள்ளி போயிட்டீங்கன்னா கேரளா ஃபுட் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே டவுனில் நிறையா பேர் தமிழ் பேசுகிறாங்க. சொல்லப்போனால் 90% பேர் தமிழ் பேசுகிறாங்க. ஸோ கம்யூனிகேஷனில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுதான் பெட்ரோல் பங்க். பெட்ரோல் பங்க் பின்னாடி இருக்கிறது பஸ் ஸ்டேஷன். அங்கே பாருங்கள், ஹோட்டல் சரவண பவன் இருக்குது. நேற்று நாங்கள் சரவண பவனில் போய் சாப்பிட்டோம், ஆனால் கேமரா எடுத்துகிட்டு போக மறந்துட்டோம், அதான் ஷூட் பண்ண முடியல. இது மூணார் டவுனோட டாக்ஸி ஸ்டாண்ட். இங்கே நிறையா ஜீப் இருக்குது. நீங்கள் ஜீப் சஃபாரி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூணார் டாக்ஸி ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா நிறையா ஜீப்ஸ் இருக்குது. நீங்கள் ரேட் பேசி ஏதாவது ஒரு வண்டியில் போய்க்கலாம். சுற்றி இருக்க வியூ பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ரோட் ரொம்பவே பிஸியாக இருக்குது. வண்டிகள் வந்துட்டும் போயிட்டும் இருக்குது அதிகமாக. இந்த டாக்ஸி ஸ்டாண்டோட பேர் பெரிய உராய் டாக்ஸி ஸ்டாண்ட். இந்த டாக்ஸி ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னா அங்கே தெரிந்து பாருங்கள், பஸ் ஸ்டேஷன், அதுக்கு நேர் ரோட்லேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி வரலாம். இப்போ நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஆனால் இன்னும் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கல. வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் இங்கே ஓடிட்டுருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணி ஓடுதுன்னு. ஆனால் இங்கே நம்மளால் இறங்கிலாம் குளிக்கலாம் முடியாது. ஜஸ்ட் இங்கிருந்து வியூ மட்டும் தான் பார்க்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் மாங்குளம் வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ஒரு தண்ணி ஓடுற மாதிரி ஒரு இடம் காமிச்சேன் இல்லையா, அது இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான். உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ராவல் பட்டிஸ் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.